ஏஃபம் ரொம்ப நாளாச்சுல வீடியோ போட்டு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. 2 weeks ஃபீவர், அப்போ இப்போ தான் ஓகே ஆச்சு. ஸோ அதான் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டான், சரி ஆஃப் ரோடு போகலாம் அப்படின்னு. ஸோ யாரை முன்னாடி போய்ட்டுருக்கேன், அந்த டியூக்கில் போய்ட்டுருக்கேன் அவன் தான். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலோ ஓரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவன் கூப்பிட்டான், சரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் தான் இருக்கோங்க, தக்கலை சைடு ஏதோ ஆஃப் ரோடு அப்படின்னு கூப்பிட்டான். சரி அப்படின்னா ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அத்துமீறலாம் நுழைய போகிறோம், எனக்கு தெரியும் அது. அப்போ அப்படி தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு. சரி பார்ப்போங்க எப்படி இருக்கு அப்படின்னு. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அப்போவுமே கெஸ் பண்ண மாதிரியே அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு கேம்ப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். 6 months ரெயின் எல்லாம் பெஞ்சிச்சு, அதனால் எப்படி எப்படி இருக்குன்னே எங்களுக்கு சொல்ல முடில. ஸோ இங்கே ஃப்ரெண்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இப்போ நம்ம பைக்கு ஏற்ற முடியாத அளவுக்கு இருந்துச்சு, எப்படியோ ஏற்றிட்டோம். அதுவும் நிறைய பேர் வந்திருந்தோன்னா வந்து ஆஃப் ரோடில் ஃபன்னாக இருக்கும், ஏன்னா வந்து விழுந்தால் கூட யாராவது தூக்கி விட ஆள் இருக்கும், ரெண்டு பேர் இருந்தால் கஷ்டங்க. ஸோ பார்த்தீங்களா, ஃபுல்லாக புல் பிடிச்சி வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் அடித்து பிடிச்சி நம்ம போயிடுவோங்க, ஏன்னா நம்ம ஆஃப் ரோடில் வண்டி புளி மாதிரி போவோம். நம்ம வண்டி ஃப்ரெண்டில் அவன் தான் போயிட்டுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ தெரியும், ஏன்னா நான் முன்னமே வந்திருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தா ஒரு சூப்பரான வியூ இருக்கும்னு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில சைடில், யா தெரியுதா உங்களுக்கு சைடில்? ஸோ கேமராவில் எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் சூப்பரான ஒரு வியூ சைடில் இருக்கும், நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். பக்காவாக இருக்குங்க ஆஃப் ரோடு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நாங்கள் சன் செட் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். சன் செட் பார்த்துட்டு சரி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:00 ஆச்சா, அதனால் சன் செட் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நான் நிறுத்தி உங்களுக்கு காட்டுறேன் அந்த வியூ பாயிண்ட்டை எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மக்களே, ஆஃப் ரோடில் பாதி வந்துட்டோம். ஸோ சாலோட வண்டி, நம்மளோட வண்டி. ஸோ வியூ பாருங்கள் பின்னாடி, அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் தூரம் தான் அங்கே வந்தோம், லேட் ஆகிடுச்சு, அதனால் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டு அப்படியே ஆஃப் ரோடை ஸ்டாப் பண்ணிடுவோம், அப்புறம் வந்து ஒரு சன்செட் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்க. ஸோ அப்படியே சன்செட் பார்த்துட்டு திருப்பி கிளம்ப வேண்டும் நாங்கள். மக்களே குண்டை மட்டுங்க அடிதாரே, இவ்வளோ பெரிய குண்டு நடுவில் கிடக்குங்க ரோட்டுக்கு நடுவில். ஸோ இந்த ரோட்டில் கண்டிப்பாக ஏற்ற முடியாது. ஸோ குண்டை உங்களுக்கு பார்த்தா தெரியுமா? தெரியும், இவ்வளோ பெரிய குண்டுங்க, கண்டிப்பாக ஏற்ற முடியாது. ஸோ ரிட்டர்ன் தான், வேறு எங்கேயாவது ஆஃப் ரோடு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மக்களே அந்த ஆஃப் ரோட் ஃபெயில் ஆனது உங்களுக்கு தெரியும், நான் போட்டிருந்தேன். ஸோ பெரிய குண்டுங்க, இறக்க முடியாது. இறக்கணும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன குண்டாக தான் தெரியும், ஆனால் நம்ம இறக்கணும்னா ஏற்ற கஷ்டம், ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கும். ஸோ ஏற்ற முடியாது, அதனால் வந்து மையக்கோட்டைக்கு வந்துட்டோம். ஸோ தெரியுதா உங்களுக்கு, அதுதான் மையக்கோட்டை இருக்கும். ஸோ மையக்கோட்டை வந்து இறந்து போன சோல்ஜர்ஸ் எல்லாம் கொண்டு இங்கே தான் போடுவாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு வியூ பார்த்திங்கண்ணா அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த சைடு வியூ இருக்கு பின்னாடி. சரி அப்படியே ட்ரெக்கிங்னா மையக்கோட்டைக்கு. ஸோ நம்ம வண்டியை வந்து கீழே விட்டுருக்கேன், அந்த சைடு விட்டுருவேன் வண்டியை. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப். ஸோ உள்ளே இப்படி தாங்க இருக்கும், ஃபுல்லாக புல் பிடிச்சிருச்சு, யாருமே மெயின்டைன் பண்ண ஆள் இல்லைங்க. ஸோ அந்த சைடு தான் நம்ம சன்செட் லைட்டாக தெரியுது, இப்போ தான் சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உள்ளே இப்படி தான் இருக்கும், நம்ம பையன் அங்கே நிற்கிறான் பார்த்தீங்கன்னா. கவனிக்க ஆள் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக இங்கே இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக குப்பையெல்லாம் போட்டு நாசாக்கிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக குப்பை தோடுவாங்க, ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ இங்கே இந்த சன்செட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் இதை எடுத்து நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னென்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இதை வந்து இறந்து போனவங்கள தூக்கி இங்கே போடுவாங்க அப்படின்னு, அப்படி இல்லை. ஸோ போரில் அடிபட்டவங்களுக்கு வந்து மருந்து போடுற இடம் தான் இதுதான். ஸோ அப்படி சொன்னாங்க, ஓகே திருத்திக்கோங்க. நான் வீடியோக்கு வியூ கட்டி தரேன் உங்களுக்கு.